கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 92:13 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நாட்டப்பட்டவர்கள் என்ற வார்த்தை நான் ஓரிடத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து நாட்டப்பட்டிருக்கிறேன் அல்லது வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியும். ஒருவேளை நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையிலே நாம் வந்து நாட்டப்பட்டிருக்கலாம், அல்லது நான் பரம்பரையாக என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள் ஆகையால் நானும் கிறிஸ்தவன் என்ற நோக்கத்தோடு கூட நான் கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற அல்லது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபராக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். Why God planted you in the church? ஆண்டவராகிய தேவன் நம்மை ஏன் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய ஆலயத்தை குறித்து வார்த்தை சொல்கிறது. இந்த ஆலயத்தின் நன்மை, இந்த ஆலயத்தின் சம்பூரணம் என்ற வார்த்தையை நாம் பரிசுத்த ஆலயத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் ஏன் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன் என்றால், ஆலயத்தின் நன்மையும் ஆலயத்தின் சம்பூரணத்தையும் பரிபூரணமாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அல்லது ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த வாக்கியம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருக்கு பயந்து அவரை ஆராதிக்கின்ற பொழுது, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நான் செழிப்பாய் வாழும்படியாய் ஆண்டவர் என்னை கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார். நான் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படியாய் ஆண்டவர் என்னை கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15:16 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிப்பதோடு கூட கனி நிறைந்த ஒரு வாழ்வு கர்த்தருடைய விசுவாசிக்குள்ளே காணப்படும்படியாய் ஆவியானவர் கர்த்தருடைய ஆலயத்திலே நம்மை நாட்டியிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று நான் அடிக்கடி கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் மூலமாய் நான் பலமாய் கர்த்தருக்காய் வாழும்படியாய் கர்த்தருக்காய் கனி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் அந்த ஆலயத்தின் நிமித்தமான நன்மையினாலும் சம்பூரணத்தினாலும் நான் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை எவ்வளவுமாய் நாட்டியிருக்கிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை சந்தன மரமாக ஒலிவ மரமாக ஜீவ விருட்சமாக நீதியின் விருட்சமாக நம்மை கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை அவர் நம்மை மரமாக நாட்டியிருக்கிறார் என்ற வார்த்தை, மரத்தின் பயன்பாடு என்னவென்றால், கனி அநேகருக்கு அது கனிகளை கொடுக்கிறது, எல்லாருக்கும் அது நிழலை கொடுக்கிறது,
சில மரங்கள் மருத்துவ குணம் நிறைந்த மரங்களாக காணப்படுகிறது. அநேக மரங்களிலே ஃபர்னிச்சர்ஸ் என்னும் பிஸ்னஸ் காரியங்களை நாம் அது பயன்படுகிறதை நாம் அதிகமாய் அறிந்திருக்க முடியும். ஒருவேளை ஆண்டவர் நம்மை தேவனுடைய ஆலயத்திலே நாட்டியிருக்காரே என்றால் நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்காக பலத்த சாட்சிகளாய் எழும்பி வாழும்படியாய், மற்ற ஜனங்களுக்கு நான் பிரயோஜனம் உண்டாக காணப்படும்படியாய் கர்த்தர் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார். அவ்வண்ணமாய் நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே செழிப்பையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஒருவேளை இந்த பரிசுத்த ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டிருப்பதின் நோக்கத்தை அறிந்து கர்த்தருக்காக நாம் பலமாய் வாழுகின்ற பொழுது, கர்த்தருக்காக நாம் பலமாய் ஜீவிக்கின்ற பொழுது, ஆவியானவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படியே நான் குடும்பம் குடும்பமாக கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் பரிசுத்த தேவாலயத்திற்கு நான் எவ்வண்ணமாக கடந்து செல்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன். ஆண்டவர் நம்மை அங்கே நாட்டியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை அங்கே ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்ற வசனத்தின்படியே தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், இணக்கமாய் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நாட்டியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆலயத்தில் வைத்திருப்பதின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை எவ்வண்ணமாக ஆலயத்திலே நாட்டியிருக்கிறார், எதற்காக நாட்டியிருக்கிறார் என்பதை நாம் வருகின்ற தியானங்களிலே அதிகம் அதிகமாய் தியானிப்போம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே வைத்திருக்கிறீர், பரிசுத்த ஆலயத்திலே நாட்டியிருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் நன்மையினாலும் சம்பூரணத்தினாலும் எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் அநேகருக்கு முன்பதாக கண்ணி கொடுக்கிறவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். இதோ உம்முடைய ஜனங்களை பலப்படுத்தும் உச்சிதமான நன்மைகள், ஆலயத்தின் நன்மைகள், ஆலயத்தின் சம்பூரணம் இவர்களை பலமாய் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.